ஹாய் காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ எழுத போகிற எக்ஸாம் வந்து ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் இருக்க போகுது அப்படின்றப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன டவுட்னா, இப்போ நாங்கள் லாகின் பண்ணும்போது கேண்டிடேட் ஐடி அப்படின்னு கேட்குது, நாங்கள் எது கொடுத்தாலுமே வந்து லாகின் ஆக மாட்டேங்குது. அதாவது ரேஷன் நம்பர் கொடுத்தாலும் லாகின் ஆக மாட்டேங்குது, இமெயில் ஐடி கொடுத்தாலும் லாகின் ஆக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி இந்த கேண்டிடேட் ஐடி வந்து நீங்கள் எங்கே போயிட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ எழுத போகிற எக்ஸாம் வந்து ஃபுல்லாக ஆன்லைனில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன டவுட்னா, இப்போ வந்து கேண்டிடேட் ஐடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் எது கொடுக்கறது, ஆனால் எது அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து லாகின் ஆக மாட்டேங்குது, அதே மாதிரி ஃபோன் நம்பர் மெயில் ஐடி எது கொடுத்தாலுமே எங்களுக்கு வந்து லாகின் ஆக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் கேண்டிடேட் ஐடி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதாவது ஆன்லைனில் வந்து ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களா, உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்து அதில் ரெஜிஸ்டர் பிரிவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேண்டிடேட் ஐடி இருக்குது. இல்லை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்கள் கேண்டிடேட் ஐடி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்டுடைய லாகின்ல போகும். அதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் கேப்சா நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல்குள்ளே வரும். அதில் வந்து ரெஜிஸ்டர் ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்களுடைய கேண்டிடேட் ஐடி, நீங்கள் எதில் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதுக்கான அதாவது நீங்கள் எழுத போகிற ஆப்புக்கான லிங்க் வந்து அதுலேயும் கொடுத்துட்டு இருப்பாங்க, உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு எல்லாமே அதிலே இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் அதில் போய்ட்டு உங்களுடைய கேண்டிடேட் ஐடி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எல்லோரும் நல்லா எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிவிடுங்க ஈஸியாகவே. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷனிலும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.